நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பிடிப்பட்ட வழக்கில் நைனா நாகேந்திரனிடம் சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார். ரேவதி, வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது தாம்பரம் ரயில் நிலையத்துல நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல 4 கோடி ரூபாயை தாம்பரம் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 நபரை கைது செய்யறாங்க. இதுல வந்து முக்கியமாக வந்து நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜக சார்பில் திருநெல்வேலி மாவட்டத்துல போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் ஓட்டல்ல பணியாற்றக்கூடிய ஊழியர் மற்றும் வந்து அவருக்கு நெருக்கமானவர்கள் என 3 பேரை வந்து பெருமாள், சதீஷ், நவீன் ஆகியவரை கைது செய்து விசாரணை செய்ததுல அந்த தொகுதியில அந்த நாகேந்திரனுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு செலவு செய்வதற்காக எடுத்து செல்வதாக வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. காவல்துறையினர் சிபிசிஐடியில வந்து 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சம்மன் அனுப்பி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக சதீஷ், பெருமாள், நவீன் உள்ளிட்ட 3 பேரிடமும் ஏற்கனவே வந்து கேசவ பெருமாள், அதாவது பாஜக உடைய அமைப்பு செயலாளர் கேசவ பெருமாள் மற்றும் எஸ்ஆர் சேகர் உள்ளிட்டவர்கள்ட்ட வந்து நேரில் வரவழைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்திருந்தாங்க. இந்நிலையில வந்து நயினார் நாகேந்திரனுக்கு பல முறை சம்மன் அளித்திருந்தும் தொடர்ந்து வந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் தேர்தலை காரணம் காட்டி வந்திருந்த நிலையில இன்று சிபிசிஐடி அலுவலகம் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு காலை ஆஜராகி இருந்தார். காலை 5:30 முதல் அவரிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நீடித்து வருகிறது. இவர் மட்டுமில்லாம இவர் கூடவே வந்த நெல்லை ஓட்டல் ஊழியரான மணிகண்டனும் பாஜகவோட தேர்தல் அந்த நாடாளுமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் முரளிதரனும் வந்து இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாங்க. உமேரா, தகவல்களுக்கு நன்றி. ரேவதி.